நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோ நேயர் கார்த்தி என்பவருடைய ஒரு ஆழமான ஒரு கேள்வி, சுகத்துவ தத்துவத்தின் சில அளவீடுகள். ஒரு ஜாதகத்தில் ஒரு பொது வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். இப்போ நேற்று போட்ட வீடியோவில் வந்து ஒரு கிரகத்தின் தொழில்கள், எத்தகைய தன்மையில் ஒரு கிரகத்தன்மைகள் ஒரு தொழில்கள் அமையும் அப்படிங்கிறத பொது வீடியோவாக பிரீமியம் வீடியோ நேயர் கேட்டிருந்த ஒரு கேள்வி. அதாவது பிளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கு என்ன விதமான அமைப்புன்றதை போட்டிருந்தோம் இல்லையா. அதை போலவே ஒரு ஆழமான அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு கேள்வி கார்த்தி என்றவர் கேட்டிருக்கிறார். நீங்கள் இது ஆழமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கேட்டிங்களா அல்லது தெரியாமல் கேட்டிங்களான்னு தெரியல, ஆனால் இது உண்மையில் ஒரு விதமான உயர்நிலை புரிதலுக்கான ஒரு கேள்வி. நவாம்சத்தில் ஆட்சி இல்லை, உச்சம் இல்லை, ஸ்தானபலம் என்கின்ற அமைப்பு இல்லை, லக்னம் இல்லை, எண்கள் இல்லை என்பதை அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறேன். மூல நூல்களில் பார்த்தீங்கன்னா, மூல நூல்கள்னு சொல்லப்படக்கூடிய விளக்க நூல்களில், அதாவது நூல்களை ஏற்கனவே எழுதியவர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நவாம்சத்தில் சமீப காலத்தில் கூட சென்ற நூற்றாண்டு எழுதப்பட்ட நூல்களில் கூட நவாம்சத்தில் பார்வை இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார்கள். மதிப்பிற்குரிய சென்ற நூற்றாண்டு மேதை ஐயா வி வி ராமனையா அவர்கள் நவாம்சத்தில் பார்வை இருக்குன்னு எழுதியிருக்கிறதா, என்னுடைய குருநாதரின் குருவாகிய வி வி ராமனையா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் நவாம்சத்தில் பார்வை இல்லை என்பதை ஆணித்தரமாக லாஜிக்கலோட நிறைய விஷயங்களோட விளக்கிறேன், எழுத்திலே விளக்கியிருக்கிறேன். நவாம்சத்தில் என்னை பின்பற்றுகின்றவர்கள் நவாம்சத்தில் பார்வை என்று அந்த திருப்பல் அமைப்பை நவாம்சத்தில் கொண்டு போயிடாதீங்க, பலன் வராது. நவாம்சத்தில் பார்வை உள்ளது என்பது தவறு. ராசி கட்டம் என்பதே நிஜம், மற்ற அத்தனை நவாம்சம் தாண்டி ஹோரான்னு வந்துட்டீங்கனாலே, திரேகானம்னு வந்துட்டீங்கனாலே, ராசியை இரண்டு கூறாக்கியது ஹோரா, ராசியை மூன்று கூறாக்கியது. மூன்று பிரிவு, ஒரு ராசியில் 30 டிகிரி, ஒரு ராசி கட்டம் 30 டிகிரி அடங்கியது. அந்த 30 டிகிரியை ரெண்டாக பிரித்தா ஹோரா சக்கரம், அந்த 30 டிகிரியை 10, 10, 3 பிரித்தா திரேகானம் அப்படின்ட்டு 9 பிரித்தால் நவாம்சம். அதனை அடுத்து வர்க்க சக்கரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆன்லைன் வகுப்புகளில் அந்த வர்க்க சக்கரங்களை பற்றி கொஞ்சம் தெளிவாகவே விளக்கலாம். நிஜமாகிய ராசி கட்டத்தை தவிர்த்து வேறு எதிலும் பார்வை, ஸ்தானபலம், லக்னம், நவாம்சத்தில் அந்த கிரகம் 12 மறைகிறது தவறு. அந்த நூலில் எழுதியிருக்கு, இந்த நூலில் எழுதியிருக்கு, எழுதுனதுனாலேயே எதுவும் வேதவாக்காயிடாது. எழுதப்பட்டவைகள் அனைத்தும் பிரம்ம லிபி அல்ல, எழுதப்பட்டவைகள் எதுவும் பிரம்ம லிபி அல்ல. ஜோதிடம் ஒரு அப்டேட் செய்து கொள்ள வேண்டிய ஒரு கண்டிப்பான சாஸ்திரம். இந்த கண்டிப்பான சாஸ்திரத்தில் அறிவுக்கு ஒவ்வாதவைகளை அவங்க சொல்லியிருக்கிறாங்களே, தப்பாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா ஏன் சொல்லியிருக்கிறாங்கன்றது வேணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னை பின்பற்றுகின்ற என்னுடைய மாணவர்கள், பிரீமியம் வீடியோ, எந்த ஒரு விதி சொல்லப்பட்டாலும் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் லாஜிக்கலாக ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கணும். தெய்வீகத்தின் அடிப்படையில் குரு, நானே ஒன்று தப்பாக சொன்னால் கூட ஒத்துக்க வேண்டாம், நான் ஒன்றும் கடவுள் கிடையாது. நானே ஆய்ந்து தெளிந்து முடிவுகள் தெரிந்ததற்கு அப்புறம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே எந்த ஒரு விதியவும் குருநாதராக இருந்தாலும் உங்களுக்கு லாஜிக்கலாக இல்லைன்னா அதை ஒத்துக்காதீங்க. ஒத்துக்கொள்ள வகையில் சொல்லக்கூடியவரே உண்மையான குருநாதர். நான் சொல்லிட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவர் குருநாதர் கிடையாது. அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், கணக்கு வாத்தியார் நோட்ஸை கையில் எடுத்துக்கிட்டு புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு போர்டில் எழுதி போட்டார்னா கணக்கு வாத்தியாருக்கே கணக்கு புரியலன்னு அர்த்தம். கணக்கு வாத்தியார் அவர் பாட்டில் மடமடமடன்னு மனசுலேருந்து போர்டில் சாக்பீஸில் கணக்கு போட்டு எடுத்துக்கிட்டே இருந்தார்னா அவருக்கு கணக்கு தெளிந்து விட்டது, தெரிந்து விட்டதுன்னு அர்த்தம்.